விஜய் டிவியில் விஜே வாகிறதுக்கு முன்னாடியே அதே சேனலில் ஒளிபரப்பப்பட்ட கனா காணும் காலங்கள் மற்றும் ஆண்டாள் அழகர் ஆகிய சீரியலில் நடித்தவங்க ஜாக்குலின். விஜே அப்படின்னா நல்ல வசீகர தோற்றத்தோட நல்ல குரல் வலிமை உள்ளவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்ற விதியை மாற்றி தன்னுடைய தனித்துவமான குரலால் ரசிகர்களை கவர்ந்தாங்க ஜாக்குலின். விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கலக்கப்போவது யாரு நிகழ்ச்சி மூலம் ஜாக்குலின் குரல் அனைத்து வீடுகள்லேயும் ஒழிக்க தொடங்கிச்சு. சென்னையில் உள்ள பிரபல தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி விஸ்வம் கம்யூனிகேஷன் கரசியல் படித்து கொண்டே ஜாக்குலின் பார்ட் டைமாக ஆங்கரிங்கில் கவனம் செலுத்திட்டு இருந்தாங்க. இவங்களை கலாய்க்காத விஜய் தொலைக்காட்சி பிரபலங்களே இல்லை. தாடி பாலாஜி தொடங்கி கோபிநாத், ராமர் கேங், மாக்காப்பா அப்படின்னு எல்லாருமே ரவுண்டு கட்டிட்டு ஜாக்குலினை ஓட்டுவாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே ஜாலியாக எடுத்துக்கிட்டு விஜய் டிவியோட வாலு பெண்ணாக வளம் வந்தாங்க ஜாக்குலின். இப்போது ஜாக்குலின் சீரியலில் ரொம்பவுமே பிஸி. நயன்தாரா கூட கோலமாவு கோகிலா படத்தில் தங்கையாகவும் நடித்து பெரிய திரைக்கும் முகத்தை காட்டிட்டாங்க. மேக்கப்பில் சற்றும் வித்தியாசமாக தெரியும் ஜாக்குலின் உண்மையிலேயே டஸ்கி ஸ்கின்னில் ரொம்பவுமே அழகாக இருப்பாங்க. கல்லூரி காலங்களில் அவங்க எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் செம வைரல். திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க பன்னூர் தான் ஜாக்குலினோட சொந்த ஊர். சென்னை செயின்ட் மேரிஸ் பள்ளியில் பள்ளி படிப்பையும் லயோலா கல்லூரியில் இளங்கலை படிப்பும் படித்தாங்க. சின்னத்திரை வட்டாரத்தில் ஜாக்குலின் பற்றி அடிக்கடி பேசப்படும் தகவல் இதுதான். அம்மா தம்பி மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தை வச்சிருக்க ஜாக்குலின் உருவ கேலி கிண்டல்கள் குறித்து ஒருபோதும் கவலையடைந்து மூட் அவுட் ஆனதே இல்லையா. இதற்கே தனி கட்ஸ் வேணும். திடீர்னு முழு நேர சீரியல் நடிகையாக களமிறங்கிட்டாங்க ஜாக்குலின். தற்போது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தேன்மொழி பிஏ அப்படிங்கிற சீரியலில் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க ஜாக்குலின்.